அதனோட அந்த கரஸ்பாண்டன்ஸோட இது. இதை வந்து என்னென்னா டிஎம் நாயர் ஸ்ட்ரீட், நாயர் ரோடு, நாயர் ரோடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டி நேரில், டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டி நேர் பனகல் பார்க்லேருந்து நாயர், அந்த நாயர் ஆல்சோ இங்கே வந்து மெட்ராஸில் வந்து மேயராக இருக்கார். ஹி இஸ் ஆல்சோ ஹி இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மோசி பண்ணுறாரு. அதான் அதனோட பதிவு என்ன, இது வந்து 1900 பூண்டி சத்தியமூர்த்தி சாகரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து மேன்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா 1911 வந்து திட்டமிடல்கள் பண்ணுறாரு. அந்த திட்டமிடல்கள் செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுறாருன்னா அது பொறியியல் ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விதி, டிசைன் பீரியட் அப்படிமா. இப்போ ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன்னா இந்த டியூப்லைட் இருக்குது பார்த்திங்களா, இந்த டியூப்லைட்டுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது, ஒரு மாதிரி லைஃப் டைம். மனுஷனுக்கு வந்து 60 வயசு, இப்போ பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஆங்கிட்டி ரேட் வந்து 80 வயசு ஆயிடுச்சு. நிறைய கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து 600 ஹவர் தான். இதுக்கு முன்னாடி வந்து வெவ்வேறு விதங்களாக வந்து ஒரு பர்டிகுலர் ஊரில் வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்க லைட் இருக்குது. இந்த லைட்டை வந்து எரிஞ்சிக்கிற லைட்டை எல்லோரும் கண்டுபிடிச்சாங்கன்னா எல்லோரும் பயன்படுத்த மாட்டாங்கிறது, அதை வந்து லைஃப் டைத்தை வந்து குறைச்சி குறைச்சி இது பண்ணி இதெல்லாம் தூர எறிகிற மாதிரி அந்த காலத்துக்கு இதை பண்ணுவான். இப்போ வந்து நாக்கட்டை வச்ச பவுண்டன் பண்ணி விட்டு இப்போ இந்த இந்த முடிஞ்சிச்சுன்னா இந்த தூர எறிகிற கலாச்சாரத்தை வந்து கொண்டாந்துருக்காங்க. ஸோ அவர் எதுக்காக இதை சொல்ல வரனா 1911 வந்து 50 வருட வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த வளர்ச்சியை வந்து 450,000 1911 வந்து 450,000 பாப்புலேஷன் இருக்குது. இந்த பாப்புலேஷன் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 10 வருஷமாக என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஏறும், அதாவது க்ரோத் ஆஃப் மெட்ராஸை காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன மாதிரி இன்க்ரீஸ் ஏறும், வெவ்வேறு விதமான குடியமர்வுகள் மற்ற வந்து மேம்பாட்டு பணிகள்லாம் நடக்கிற போது என்ன மாதிரி ஜனத்தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு பண்ணுவாங்க. அந்த கணக்கெடுப்பு பண்ணுற போது 1911, 21, 31, 41, 51, 61, 61, 61, 61 வந்து ஒரு மதிப்பீடு போடுறாங்க. அது 61 மதிப்பீடு வந்து குரோத் இருக்குல்ல 450,000 ஏழைகால் லட்சமாக வருங்கிறது ஒவ்வொரு ஒரு அரித்மெட்டிக்கல் சீக்வன்ஸில் வந்து ஒரு கணக்கீடை வந்து போட்டு அதுக்கு தக்க மாதிரி தான் அந்த வடிவமைப்புலாம் பண்ணுவாங்க. இது பின்னாடி எதுக்குன்னா இது பின்னாடி பின்புற அடுத்து வந்து வரப்போகிற ஜெய்சங்கருக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்கும். சரி, இது இந்த வடிவமைப்பில் பண்ணுற போதே 1931-35 1961 பாப்புலேஷன் வந்து அதிர்ச்சியளிக்கக்கூடிய நிமிஷம். அப்போ வந்து தி சோர்ஸ் இருக்கு பார்த்திங்களா, அந்த சோர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ புதுசாக ஒரு சோர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற போது 1938-39 வந்து எஸ் சத்யமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேயர், ஸோ தியாகசீலர் சத்யமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் இருக்கார். அவர் வந்து முனைப்பாக வந்து இதை மெட்ராஸ் கவர்மெண்ட்டில் வந்து சொல்லி இதை வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு நீர்க்கத்தை கவர்த்து உருவாக்கணும், ஸோ இதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுங்கள், ப்ரொப்போசல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணுறார். 1939 இந்த ஒர்க் ஸ்டார்டட் இன் 1940 டியூ டு சில காரணங்களால் வந்து அது நீட்டிக்கப்பட்டு அடுத்த நீட்டிக்கப்பட்டு 1944 வந்து இது திறக்கப்படுது. இவர் இறந்து போயிடுற ஊழல் அவர் இறந்து போயிடுறார் நம்ம தீர சத்தியமூர்த்தி, அவரோட நினைவாக இதை வந்து சத்தியமூர்த்தி சாகரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இது வந்து மதகோட சத்தியமூர்த்தி சாகரத்தோட மதகு. அடுத்த பர்சன் இது வந்து 1949 வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த முக்கியமான நிகழ்வுனா முதல் மூடு கால்வாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த முதல் மூடு அதாவது க்ளோஸ்டு கான்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு அந்த 1914-11 செல்லப்பட்ட மூடு கால்வாய் வந்து போதாது, அதனால் இன்னொரு அடிஷ்னலாக வந்து ஒரு மூடு கால்வாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1945 வந்து ஒரு திட்டமிடல்கள் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 1949 வந்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஒன் ஸோ இது வந்து அந்த மூடு கால்வாய் பின்னாடி இருக்கிறது அந்த பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் வந்து அந்த அந்த உயரமான இடம் வந்து கரை, அதுக்கு அந்தண்ட வந்து வாட்டர் இருக்குது, அப்படியே மூடு கால்வாய் வந்து அந்த மூடு கால்வாயோட பணியோட ஒரு படம். அடுத்து இந்த இடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். இதை எல்லாருக்கும் வந்து சொன்னோம்னா இந்த வீல்ஸ் இந்தியா ஜங்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 100 அடி ரோடில் வந்து வீல்ஸ் இந்தியா ஜங்ஷன் இருக்கும். அந்த வீல்ஸ் இந்தியா ஜங்ஷன் தாண்டோன்னா ஒரு சென்டர்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து இதுக்கு போகிறது
கல்கட்டா போகிறது, நார்த் இந்தியா பெங்களூர் போகிறதுக்கு இந்த தான் வந்து பாதை. அந்த பாதையில் வந்து வில்லிவாக்கம் ரயில் பாதையோட அடிவாரத்தில் ஒரு ரெண்டாம் ஊடுகால்வாய் இருக்குல்ல, அது வெல் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தடில் வச்சு பண்ணி இருக்கு. இந்த இடம் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நானும் ஜெய்சங்கரும் வந்து அந்த இப்போ நீங்கள் எல்லோருமே அந்த பொண்ணோரோ இல்லை பொண்ணை இப்படி போய் இப்படி போய் போய் ஒரு ஒரு வடிவமைப்பான உயரத்தில் இது வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து உயரத்தில் வந்து அந்த முதுகெலும்பு குழாய் வந்து 1993-95 செயல்படுத்தப்பட்ட சென்னை நீர்ப்பெருக்கு திட்டத்தில் வந்து செஞ்சது. ஸோ அது இன்னும் இருக்குது, இதுவும் இருக்குது 1949 அதனோட ஒரு படம். நெக்ஸ்ட் இது வந்து வியூ ஆஃப் கீழ்பாக் வாட்டர்ஸ், இது பின்புறத்துலேருந்து வந்து அதனோட தொட்டி தென் வந்து டேங்க்கு, டேங்க்லாம் வந்து அவர் மேல்டி போட்டிருந்தார்ல அது அதனோட பின்புறத்துலேருந்து, அதாவது பின்புறத்துலேருந்து எடுக்கிறது. நெக்ஸ்ட் ஆ இதெல்லாம் இவ்வளோதான் பட்டாஸில் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ்லாம் ஒவ்வொரு ரோடு இருக்குது. பேக்கர் ஸ்ட்ரீட் என்எஸ்சி போஸ்ட் ரோடு நியர் ஹைகோர்ட்டு, இந்த ராமகிருஷ்ணா என்ன ஹைகோர்ட்டுக்கு தப்பில் ராமகிருஷ்ணா இருக்கும் இருக்கும் அதை ஒட்டின மாதிரி இது வந்து பேக்கர் ஸ்ட்ரீட்டு. இது வந்து நம்ம கேப்டன் பேக்கர் வந்து 1772 வந்து செவன் வெல்ஸ் குடிநீர் திட்டத்தை இது பண்ணாரு அது. அப்புறம் ஜோன்ஸ் ரோடு இருக்குல்ல, ஜோன்ஸ் ரோடு வந்து நம்ம சேதாப்பட்டில் இருந்து எம்சி ராஜா ஹாஸ்டல், அதுக்கப்புறம் தாடன் இருக்குல்ல அதுலேருந்து வர்றது ஜோன்ஸு, இது வந்து மெட்ராஸ் பிரச்சனை. அப்புறம் எல்லிஸ் ரோடுங்கிறது வந்து மெட்ராஸ் அண்ணா சிலை இருக்குது பார்த்திங்களா, அண்ணா சிலையிலேருந்து திருவள்ளிக்கீடுக்கு போகிறது வாலஜா ரோடு போகும் ஸ்டேடியத்துக்கு, இப்படி ஆஃப் ஐசோஸுக்கு போகிற ரோடு வந்து எல்லிஸ் ரோடு. அவன் நிறைய ப்ரிண்டிங்கில் ப்ரிண்டிங் ப்ரெஸ்லாம் இருக்கும், ப்ரிண்டிங் ப்ரெஸ் இதை இந்த ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் பண்ணுவான். தென் அப்புறம் நவ்ரோஜி ரோடுன்றது, இதை இதை தாண்டி போனீங்கன்னா இப்போ இப்போ நம்ம செட்பட்டு கருகாம்பையில் இருக்கும், இதை தாண்டி போனால் பச்சை பஸ் காலேஜ், பச்சை பஸ் காலேஜ் காம்பவுண்ட் தாண்டினோம்னு அதுக்கு வந்து நவ்ரோஜி ரோடுன்னு பேர், அந்த ஹர்முஸ்ஜி நவ்ரோஜி பேரில் இது இன்ட்ரெஸ்டிங். இது அடுத்த மேல்லி ரோடு என்னென்னா, எல்லாருமே இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராங்கிறத சொல்கிற போது நான் வந்து வேற ஒரு விஷயத்தை சொல்லணும். எல்லா விஷயத்துலேயும் ரெண்டு நான் என்னோடய பயிற்சி முறையில் வந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராங் வந்து இந்திய சட்டங்களில் வந்து நடந்துருது. ஒரு சட்டம் வந்து இந்திய காட்டு சட்டம், வன சட்டம், அதில் வந்து ப்ரியாம்பிள்லே எழுதும் ஹிஸ்டாரிக்கல் ட்ராங் வந்து நான் பண்ணேன் ஹிஸ்டாரிக்கல். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ட்ராங் வந்து இல்லை ரொம்ப இந்த தொழில் ரீதியாக வந்து ஒரு 40 வருஷமாக இதில் இருக்கிறதுனால நான் வந்து தேசிய சட்டப்பள்ளியில் வந்து சுற்றுச்சூழல் சட்டம் வந்து போயிட்டுருக்கா வந்து படிக்கிற போது என்னோடய டிசர்டேஷன் இருக்குல்ல, அந்த டிசர்டேஷன் வந்து மேனுவல்ஸ் கலெஞ்சிங் ஆக்ட், அது இந்தியாவோட பாலிசி என்னங்கிறத பற்றி தான் வந்து ஒரு ஆய்வாக இருந்தது. நான் இதை ஏன் அந்த இடத்துல போகிறப்போ எனக்கு அந்த 2 வருஷம் படிப்பு எனக்கு வந்து பெரிய மிகப்பெரிய பரிமாணத்தை கொடுத்து. அதில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டத்திலேயே வந்து ஹிஸ்டாரிக்கல் ராங், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், மழம் வள்ளும் மக்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து சரித்திரபூர்வமாக தவறுகள் செஞ்சுருக்கோங்கிறத ஒத்துக்கிறோம். சட்டங்களில் வந்து தவறுகள் செய்கிற ஒத்துக்கிறதுங்கிறது வந்து அதாவது ரொம்ப ஒரு அரசாங்கமே நான் அதாவது என்னென்னா நவீனப்படுத்தணும். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏன்னா இது நேரத்தில் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் வர்ற விஷயத்தையும் இப்போயே நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இது இருக்குது, இது வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்புட், இது வந்து இது ஒரு பேட்டன்டட் ஸ்ட்ரக்சர்டு இன்புட். இந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்புட்டை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துறீங்க தான் உங்களுக்கு அவுட் புட் கிடைக்கும். இது வந்து பேட்டன்ட், எப்படி வந்து பல்ப சொன்னா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் இன்புட். இந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, சில துறைகளில் தான் நிகழ்ந்திருக்குது இந்தியாவிலேயே தவிர, வெவ்வேறு துறைகளில் அடுத்த துறைகளில் முனிசிபல் துறைகள் மற்ற துறைகளாக இருக்குல்ல இதிலெல்லாம் நிகழலை. இதில் நிகழாத காரணம் என்னன்னா, தரவுகள் கொடுக்கப்படலை. தரவுகள்லாம் தரவுகள் இப்போ இந்த ஆர்ச்சிவில்டு திங்ஸ் இருக்குதுங்களா நம்மளுக்கு கொடுக்கப்படலை. இந்த கொடுக்கப்படாதனால நம்மளுக்கு வரும்போது இந்த ஹிஸ்டாரிக்கல் ராங்ஸ் வந்து அப்பப்போ அவங்களுக்கு தக்க மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கே வந்து அதோட போர்டில் வந்து எம்ஏடி எல்இஓ ரோட் மேல்டி ரோடு மேல்டி ரோடுன்னு இருக்கும் எல்லா போர்ட்லேயும், அப் டு டீனர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் எல்லா போர்ட்லேயும் மேல்டி ரோடு மேல்டி ரோடு எல்லாரும். ஆனால் இந்த பாருங்கள் இந்த வலகை பக்கத்தில் வந்து உண்டான கல்வெட்டில் வந்து ஜேடபிள்யூ மேல்டி
உஸ்மான் ரோட்லேருந்து கோல்டு மார்க்கு வர ரோடு தான் அது பேண்டி ரோட். பேண்டி ரோடு இது அது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமஸ் பார்த்தீங்கன்னா அந்த தரவுகள் இல்லாதனால தான் வந்து இந்த நிகழ்வுகள் நடக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படலை, இதை நம்மளுக்கு கொடுக்கப்படாமல் வந்து நிறைய மூளை செலவில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் திஸ் இஸ் என்ன வந்து 1995 வந்து நான் பெங்களூர் செல்கிற போது என்னை வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான புத்தகத்தை நான் வாங்கிட்டு வரேன். இந்த ஆள் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜென்டில்மேன், ஒரு ஹார்ட் காப்பி. யாராவது வந்து காந்தி சத்திய சோதனை படிச்சிருக்கேன், கார்ல் மார்க்ஸோட இது படித்தோம், அந்த மாதிரி பயோகிராஃபி தான் படித்தோம். முருகன் வந்து ஹிஸ்ட்ரி ஓ பயோகிராஃபி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை 970 பக்கம் பயங்கரமான விஷயம். யார் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் அப்போ வந்து ஒரு 32 பிலிப் பால்னு சொல்லிட்டு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு விஞ்ஞான பத்திரிகை வரும். அந்த விஞ்ஞான பத்திரிகையில் விஞ்ஞான எழுத்தாளர், விஞ்ஞான எடிட்டர் கம் காட்டிருக்கார். இவர் வந்து பார்க்காத விஷயங்கள், அதாவது நெசவில் வந்து சொல்லுவாங்க ஊடுப்பாவும் ஒரு நெசவு நெடுப்பாவும் சொல்லுவாங்க. இந்த வண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவர் ஒரு வண்ணத்தை போட்டிருக்காரு, இவர் வண்ணத்தை போட்டிருக்காரு, கண்டு ஒன்று இந்த வண்ணங்களுக்கு ஒரு ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான அந்த மாதிரி. இதை வந்து குடிநீரோட வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, 3000 BC வர்றது. அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து விவாதிக்கிறார். பட் அது வந்து என்ன வந்து 95 நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அந்த புத்தகத்தை முடிச்சிட்டாங்க. முடிக்கிற போது என்னை வந்து ரொம்ப பாதிச்சது. அடுத்தது அப்புறம் வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சையா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நர்சையா கடலோடி அப்படின்னு கடலோடி நர்சையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் எழுத்தார். அவரோட இதில் வந்து JW திட்டம், பூண்டி சத்தியமூர்த்தி திட்டத்தை பற்றி வந்து பதிவு இருக்கு, மெட்ராஸோட வரலாறு அப்படின்னு. நெக்ஸ்ட் தென் வந்து அடுத்தது அவர் மெட்ராஸ் பட்டினத்தோட வாட்டர் ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறார். அவர் அதை அந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறார். அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ இவர் வந்து அசோகமித்ரன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1974 எனக்கு ஒரு நண்பராக மாறிட்டார். வெவ்வேறு சொந்த நண்பர்கள் ப்ளஸ் வந்து ஸோ அவரோட வந்து இந்த கதை வந்து என்ன 1970களில் தான் இந்த கதை வந்து கனையாளியில் வந்து வருது. இந்த தண்ணீருங்கிற கதையை வந்து ரொம்ப 20th century மிக திறந்த செவ்வியல் நவீன படைப்பு. என் நண்பர்கிறதுக்காக நான் சொல்ல இந்த பதிவு வந்து மிகப்பெரிய ஆதர்சமான பதிவு. ஜெய்சங்கர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துல இந்த 5வது தெரு தாண்டி நானும் என்னோட இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட சூளைமேடு வடபழனி கோடம்பாக்கம் இந்த பகுதியோட வந்து குடிநீர் பராமரிப்பு பணியில் வந்து நான் ஈடுபட்டேன். அதே மாதிரி குடிநீரோட குழாய்கள் இதுலேயும் நான் ஈடுபட்டேன். இந்த ஏன்னா இந்த இடத்த வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெவ்வேறு காலகட்டங்களில் 20 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் நிறைய பிரச்சனைகள் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. அது நடந்துகிட்ருக்கிறதுல என்ன பண்ணுறோன்னா, இங்கே இந்த ஏரியா வந்து சூளைமேடு வந்து ஒரு நண்பர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தபோது 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த சூளைமேடுலாம் வரமாட்டாங்க உண்மையிலே வரமாட்டாங்க. 1977 வந்து MGR வந்து பதவியேற்றதுக்கப்புறம் இந்த சபை இருக்கு பார்த்தீங்களா, நெல்சன் மாணிக்க முதலியார் சபை வந்து கிடையாது. அது வந்து என்னென்னா கேட்டு, ஒவ்வொரு கேட் இருக்கும், நெல்சன் மாணிக்க முதலியார் சேதாப்பட்ட கேட்டு, துரசாமி கேட்டு, தியாகரங்கநாத சீனிவாச கேட்டு கேட்டு இருக்கும். அது மாதிரி கேட்டில் வந்து என்னென்னா, இங்கேருந்து ஒத்த பாலம், அதுக்கப்புறம் அடுத்து வந்து மேத்தா நகர்கிட்ட வந்து ஒரு அது வந்து எல்லாம் பாலம் தான். இந்த பாலம் வழியாக தான் கீழ்பாக்கிலேருந்து இங்கே தண்ணி வரும், இந்த லைலா காலேஜிலேருந்து இது போகும். இந்த பாலம் வந்து 1979 ஆரம்பித்தான் அந்த அருண் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்கைவாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் தண்ணி வரும், அதுக்கப்புறம் இதில் வராது. அதே மாதிரி இந்த சைடில் வந்து அந்த இது இருக்குல்ல புஷ்பா நகர் வரைக்கும் தண்ணி வரும், எல்லாத்தையும் வந்து கட்டாது. நான் அதுக்கு முன்னாடி வந்து சைதாப்பட்ட திருவான்மையிலாம் வேலை பார்த்தோன்னோ என்னை கொண்டாந்து இங்கே வந்து பனிஷ்மெண்ட் ஏரியானா இங்கே போடுவாங்க, இந்த பனிஷ்மெண்ட் ஏரியாவுக்கு என்னை போட்டானுங்க. இந்த போடுற போது என்னென்னா நிறைய சிக்கல்கள்,
இந்த அஞ்சாவது தெருவில் வந்து 1987 வந்து ஒரு கடுமையான தண்ணீர் பஞ்சம். அந்த தண்ணீர் பஞ்சத்தில் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் அப்போ இப்போ வந்து யூஎஸ்ஏல இருந்தார். அப்புறம் இன்னொரு பணியாளர் நிற்க வச்சு பயங்கரமான அந்த ஏன்னா இங்கே வந்து இங்கே சூளைமேடில் வந்து நமச்சிவாயபுரம்னு ஒரு ஸ்லம் இருக்குது, அது ரொம்ப மேஜர் ஸ்லம்மு. அதேமாதிரி இதுக்கப்புறம் வந்து மத்திய தர மக்கள் ஏழை மக்கள் வசிக்கிற போது அந்த மூத்திரலாண்டி காலனி, அதுக்கப்புறம் அந்த போனீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான அந்த ஜனங்கள்லாம் திரண்டு வந்து ஒரு 15,000 பேர் வந்து கரெக்ட் பண்ணாங்க. அந்த கரெக்ட் பண்ணுற போது இது அரசு வந்து கரவ பண்ணுறது இடங்களையும் சொல்லிட்டாங்க. நாங்கள் தெரியாதனமாக இங்கே வந்துட்டோம், எங்களை வச்சு 2-3 பேரை வச்சு கரவ பண்ணுறாங்க. இதை வேடிக்கை பார்க்குறதுக்கு உயரத்தில் இது நிற்கிறாங்க. அந்த கரவ வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் அடைஞ்சி. அந்த கரவுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏன்னா அதை நான் இங்கே பதிவு பண்ணணும், மலரும் நினைவுள் மாதிரி அது பதிவு பண்ணணும். இவரோட இவரை எப்படி பதிவு பண்ணாரோ அது மாதிரி எல்லாம் எப்படி நிகழ்ச்சுனா, எல்லா இதாக கலைஞ்சி போனதுக்கப்புறம் இந்த காவாக்கரையில் தான் வந்து என்னோடய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸ் வந்துட்டு இனியா டோட்டலாக வந்து போட்டு அப்படியே பிளந்து எடுத்துட்டாங்கல்ல அப்படின்னாரு சார். உண்மை சார், பட் இந்த பகுதி வந்து இந்த காரணத்துக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாலங்கள் இருக்கிறதுனால வந்து பிரச்சனை இருக்குது. சரி, இதில் தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஏரியாவில் வந்து அந்த சோளைமேடு ப்ளஸ் இதுக்கெலாம் ஒரு 485 இந்தியா பார்க்கு பம்ப் அப்படிங்கிறத வந்து, ஏன்னா இப்போ ரெண்டாம் பின்னாடி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த குட்டி பம்ப் இருக்கும், அது மெட்ராஸில் அடிக்கிறதுலாம் இப்படி குட்டி பம்ப் இருக்கும், அது வந்து 2 நம்பர் பம்ப் தான். அதுக்கப்புறம் 4 நம்பர் பம்ப்னு இவ்வளோ வேறு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 1985களில் வந்து இந்தியா மாட்டு பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்துளை குணர்வில், அதாவது ஒரு ட்ரில்ல போட்டு ஆழ்துளை குணர்வில் பூமி தண்ணியை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 485 குழாய்கள். அந்த 485 குழாய்களும் எல்லா தெருக்கள்லையும் வந்து நான் பறந்து வந்து போட்டது. அது இன்னும் பயனளிச்சுட்டு இருக்குது எனக்கு ரொம்ப உண்மையிலே. அதே மாதிரி இவர் வந்து என்ன பதிவுனா, 1949-50களில் தான் சென்னைக்கு வர்றார் அசோகமித்ரன். அவர் நேரடியாக வந்து அவரோட வந்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி என்ன கேட்குற போது அவர் சொல்கிறது அப்போல்லாம் நிறைய இருந்துச்சு. மெட்ராஸில் வந்து சவுத் மெட்ராஸுக்கு தண்ணி வந்து எப்போ கொடுக்க வர்றான் அப்படின்னு சொன்னால், 1968-69 தான் சவுத் மெட்ராஸுக்கு தண்ணி வருது. அப்போ வந்து இந்த குழாயை வச்சுக்கிட்டு இப்போ இந்த புறநகர் பகுதிகளில் ஜனங்கள்லாம் அவஸ்தப்படுவாங்கள்ல, அது மாதிரி அவஸ்தப்படுறது. என்ன சொல்கிறாரு அவர், தண்ணீர் நாவல் இதெல்லாம் பற்றியல்ல, ஆனால் இவற்றிற்கான அறிகுறிகள் கொண்டதான். இதெல்லாம் நான் திட்டமிட்டு எழுதவில்லை. ஊர் பெயர் தெரியாத ஒரு பெண் குடத்தை வைத்து கொண்டு அலைவதி திரும்ப திரும்ப பார்த்ததின் விளைவாகத்தான் இந்த கதை எழுதப்பட்டது. அந்த கதையில் வந்து இன்னொரு அவரோட முன்னுரையில் சொல்கிறாரு, நான் அதை கொஞ்சம் வேணாம் இதை வந்து நான் வந்து இது இதெல்லாம் சொல்கிறதுக்கு இது படிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். அடுத்த ஸ்லைட் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் வந்து வர சொல்கிற போது இது நீங்கள் என்ன கண்கூட பார்த்துருப்பீங்க. இது வெவ்வேறு காலகட்டங்கள், 1972, 1983, 1986-87, 93 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நேரடியாக பங்கேற்றதுனால இது வந்து என்னை ரொம்ப பாதிச்சு. ஜெய்சங்கர் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 6வது முறையாக அதை படிக்கிற போது அந்த அதை எல்லாருக்கும் எனக்கு தெரிந்து, அசோகமித்ரன் சொல்கிறார், எனக்கு தெருந்து 1948 சென்னையில் தண்ணீர் ஒரு கவலைப்பட வேண்டிய பொருள்தான். தனித்தனி வீடுகள், கிணறுகள், ஆனால் தண்ணீர் குடிக்கும்படியாக இருக்காது. ஆதலால் அன்று கார்பரேஷன் குழாய் தண்ணீரைத்தான் நம்பி சென்னை வாசிகள் எல்லோரும் இருந்தார்கள். தெருக்குழாய்கள் என பல இருந்தன. அவற்றில் எந்நேரம் தண்ணி வரும், தண்ணீருக்கு என்று யாரும் செலவழித்தது கிடையாது. குழாய் தண்ணீரையே நேரடியாக பயன்படுத்துவார். நானே சிறுவனாக இருந்தபோது குழாய் அடிகள் எல்லாம் உள்ளங்கையை குவித்து கொண்டு தண்ணீர் கொடுத்துருக்கேன். ரயிலில் வெளியூர் போவதாக இருந்தால்தான் ஒரு பூஜாவில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவார்கள். ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு இது இப்போ வந்து புட்டிப்பாலுங்கிற மாதிரி புட்டிலாம் மாறிடுச்சு. வாழ்க்கையில் உன்னதமானதெல்லாம் இலவசம் என்று ஒரு பழமொழி உண்டு. அன்று அது உண்மை. அன்று அதாவது
40 50 80 கால வரைக்கும் இலசம், 30 35 ஆண்டுகளுக்கு, இது 2005 எழுதுறாரு, 30 35 ஆண்டுகளுக்கு முன்புதான் தண்ணீர் வரி விதிக்கக்கூடியதாகவும் விலை கொடுக்க வேண்டியதாகவும் மாறத் தொடங்கிற்று. இந்த மாற்றம் மிக மெதுவாக வந்தது, இது எளிதில் புலப்படவில்லை. உண்மையில் அன்று சென்னை மக்கள் அனுபவித்த பல இன்னர்கள் இந்த மாற்றம் வந்து கொண்டிருப்பதை உணராததுதான். தண்ணீர் விநியோகமும் ஒழுங்குபடவில்லை. இன்று சென்னை நகரில் குடிசைவாசிகள் உட்பட தண்ணீருக்கு கட்டணம் ஏதாவது ஒரு வகையில் கட்ட வேண்டியிருக்குது. கூரையிட்ட வீடுகளில் ஒரு குடும்பம் 100-1000 ரூபாய் வரை மாதா மாதம் தண்ணீருக்கே செலவழிக்க வேண்டியுள்ளது. 10 மாடி 12 மாடிகளில் வசிக்கும் செல்வந்தர்கள் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் தண்ணீர் வசதிக்காக ஏராளமாக செலவழிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு அவரை சொல்கிறாரு. பட் நான் இதுவரைக்கும் நான் வந்து ஒரு போர்வையாக சொல்லிட்டு வந்துட்டேன், அடுத்தது வாங்க. ஏன்னா என்னை பாதித்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், அடுத்து வாங்க. இது வந்து சென்னை சிட்டியோட சோர்ஸ் மேப்பு. சோர்ஸ் மேப்பில் வந்து ஆசிட்ஸு இப்போதைக்கு வந்து வீராணம்பூர் சோர்ஸு, செம்பரம்பாக்கம் ஒரு சோர்ஸு, ரெட்டு சோர் சோர்ஸு, சோழாவரம் சோர்ஸு, 5 சோர்ஸ். அது தவிர வந்து கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸஸ், 6வது 7வது இதாக வந்து மீஞ்சூர் கடல் நீர் குடிநீர் திட்டம், நெம்மேலி கடல் நீர் குடிநீர் திட்டம். இதுதான் வந்து மெட்ராஸ் சிட்டியோட இன்னைக்கு மெட்ராஸ் கிட்டத்தட்ட வந்து 84-90 லட்சம் மக்கள் தகுந்தாங்க. நெக்ஸ்ட் இது வந்து செம்பரம்பாக்கத்தோட லேக்கோட ஒரு இது. இது வந்து பழைய பிளான், பல்லவா பீரியடில் ஆரம்பிச்சது. ஸோ அது பழைய பிளானோட அந்த கரைகள் நடராஜனுக்கு தெரியும் அந்த கரைகள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணப்பட்ட ஜப்பான் வெடிவகுப்பு இதுலேருந்து தான் வந்து 530 இப்போ எம்எல்டிக்கு வந்து தினசரி எடுக்கிறதுக்கு இருந்தது அந்த பிளான்ட்டோட இது. நெக்ஸ்ட் இது வந்து பூண்டி 1944 ப்ரெசன்ட் ராயல் இருக்குல்ல, இந்த தற்போதைய ராயல் வந்து 3645 எம்சிஎஃப்டி. இது வந்து கழுங்கு, தென் வந்து கல்வெட்டு, அதனோட நினைவு தூண். நெக்ஸ்ட் சோழாவரம் லேக்கு. என் சோழாவரம் லேக் எப்பொழுதுமே பஃபரா, இப்படி குத்துறாலும் சரி அப்படி குத்துறாலும் சரி அப்படி அந்த மாதிரி தான் லேக். அதில் நேரடியாக எடுத்துகிட்டு வர முடியாது. பூண்டி சோழாவரம் இது அது மாதிரி கிருஷ்ணா வாட்டர் காவலிலேருந்து சோழாவரம் வந்து பூண்டிக்கு வரும், பூண்டிலேருந்து ஜாஸ்தி வரும். ஸோ இது அதனோட அமைப்பு. ராயல் வந்து 881 எம்சிஎஃப்டி. நெக்ஸ்ட் இது வந்து ரெட்டர்ஸ் டேக்கு. இது வந்து 1910 வந்து ரெட்டர்ஸ் டேங்க் வந்து எப்படி இருந்ததுங்கிறது வந்து ஒரு 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 படம். அப்புறம் ரெட்டில்ஸ் கீழே இருக்கிறது வந்து ரெட்டில்ஸ் 530 ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. இது வந்து 1993-95 வந்து நிறுவப்பட்டது. ஸோ இந்த நிறுவப்பட்ட 300 MLD பிளான்ட்டு ப்ளஸ் லைனு. அதுக்கப்புறம் வந்து இது இன்னொரு இடத்துல இருக்கு, இந்த கரையோட மதகு. இது வந்து 1983 படம். தென் வந்து மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் 1688. இந்தியாவிலேயே வந்து முதல் முனிசிபல் கார்பரேஷன் வந்து மெட்ராஸ் தி பெஸ்ட். முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டது மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் தான். இந்த முனிசிபல் கார்பரேஷனில் இது ஏன்னா இதை வந்து நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, இந்த முனிசிபல் கார்பரேஷனில் வந்து ஸ்கவெஞ்சர் டேக்ஸுங்கிறத வந்து நான் அந்த முனிசிபல் வேஸ்ட் வாட்டரை பற்றி படிக்கிற போது ஸ்கவெஞ்சர் டேக்ஸுங்கிறத வந்து இந்தியாவில் முதல்ல வந்து உருவாக்குனதே வந்து மெட்ராஸ் முனிசிபாலிட்டி தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரையான்ஸ் மாஸ்டருங்கிற இந்த ஏன்னா மக்கள்கிட்டருந்து வரி வச்சு மக்களோட நகர பரிபாலனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத ரிப்பன் பிரபு அப்படின்னு வந்து இந்த ரிப்பன் பிரபுவோட பிறகு வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு முன்னோடிங்கிறது இங்கே ஸ்ட்ரையான் மாஸ்டருக்கு அப்புறம் வந்து வாரன் ஹேஸ்டிங் வர்றோம். ரிப்பன் பிரபு செய்யப்படுறாரு. அவரோட நினைவாக தான் வந்து அந்த மேலே அந்த புலிக்கொடி, வில்கொடி, மீன்கொடி, தென் கப்பரம், நங்கூரம், இந்த கார்பரேஷன் இதுதான் வந்து சின்னம் இலக்கில் மெட்ராஸ் கார்பரேஷனோட சின்னம். அதுக்கு மேலே வந்து மெட்ராஸோட இப்போதைக்கு உண்டான ரிப்பன் பில்டிங் இருக்கும். அந்த ரிப்பன் பில்டிங் வந்து இந்திய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து தந்தைட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இது ஆகுது. இது வந்து என்ன அப்படின்னா இந்த 2 நம்பர் பம்ப் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 2 நம்பர் பம்ப் கீழே இருக்கும், அது சின்ன குழந்தை. அதுக்கப்புறம் அது ஒன்றா இருக்கும். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து 1914 அப்புறம் 2014 வரைக்கும் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டில் வந்து ஒரு நண்பர் என்னோட நானும் இன்னொரு நண்பரும் வந்து செஞ்சு செட்டரி கீழ்பா வாட்டர்ஸுக்கு வந்து ஒரு காமமரேட்டிவ் கவர்ஸும் ப்ளஸ் ஸ்டாம்ப் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்து என்னோடய சொந்தக்காரர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வடிவமைப்புலாம் நீ பண்ணேன்னா
செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அவர் செஞ்சது கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பண்ணி நாங்கள் பண்ணதே இட் இஸ் டஸ் நாட் கம் அவுட்டு. பட் இது வந்து இதை வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம். அது வந்து இப்போ பப்ளிஷ்ட் இட்டாலியில் கொடுத்து இட்டாலியிலேருந்து அந்த வெர்ச்சுவல் ரோலில் உழகிட்டு இருக்குது வரல. அதுக்கப்புறம் வந்து அந்த வலதுகை பக்கத்தில் வந்து ஒரு ஒரு இயந்திரம் இருக்கும். அந்த இயந்திரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இயந்திரம். அந்த இயந்திரம் எப்போ பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப கேள்விக்குரிய அமைப்பு. இந்த 1914 வந்து அந்த இயந்திரம் வந்து ஒர்த்திங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து கொண்டாந்த இயந்திரம். அந்த ஒர்த்திங்டன் பம்பு வந்து ஹெவி டியூட்டி பம்பு. அந்த ஹெவி டியூட்டி பம்பு இன்னும் வந்து செயலாற்றிட்டு. ஸோ இந்த ஹெவி டியூட்டி பம்பில் வந்து ஸ்டீமில் வச்சு அதை இயக்கியிருக்கான். அதுக்கப்புறம் மின்சாரத்தை மின்சாரம் வந்து 1927-30களில் தான் வந்து இங்கே மின்சாரம் வந்து வந்து அதை பயன்பாட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பதிவு இருக்குது. அது நெக்ஸ்ட் மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் வாட்ஸ்அப்பை சுவரின் ரூடு, அதாவது என்னென்னா முன்னாடி வாங்க 1688 1977 வரைக்கும் வந்து மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் தான் வந்து மெட்ராஸ் மக்களோட வாழ்வாதாரமான குடிநீர் கழிவுநீர் அகற்றல் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் ஏன் இதை வந்து நான் திருப்பி இதை சொல்ல வரணும் அடுத்து வாங்க. எம்ஜிஆர் வந்து மெட்ராஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மெட்ரோ வாட்டர் மேலே மெட்ராஸோட மக்கள் மெட்ராஸோட வாட்டர் மேலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவர் வசிப்பிடம் ஆளுங்கிறதுனால அவர் ஆட்சி அமைச்சவுடனே மெட்ராஸுக்கு வந்து தனியாக வந்து கார்பரேஷன் வந்து அப்போ கார்பரேஷன் வந்து பேர் கட்டு போச்சு. 1972 மாநகராட்சியை வந்து ஒரு மிகப்பெரிய மின்சார ஊழலில் வந்து மஸ்ட்ரோல் ஊழலில் வந்து கலைக்கப்பட்டு தனியாட்சியர் மூலமாக தான் அது நடந்துட்டுருது. ஆனால் திருப்பி அந்த ஊழல்ங்கிற அமைப்பு வந்து இருக்கிறதுலேருந்து இவங்களை தனிப்படுத்தி இவங்களால வந்து ஏதாவது வேறு மக்களுக்கு ஏதாவது திட்டமிட பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை வடிவமைச்சு 1878 வந்து மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் வாட்ஸ் அப்ளைன் சூரேஜ் போர்டு அதை MMWSS போர்டுன்னு இது பண்ணாங்க. அது வந்து மெட்ராஸ் வந்து சென்னை பேர் மாற்றம் ஆனதுக்கப்புறம் CMWSS போர்டு, இப்போ வந்து சென்னை மெட்ரோ வாட்டருங்கிற சொல்லி சென்னை மக்களோட குடிநீர் தேவை மற்றும் கழிவுநீர் அழுத்த. ஸோ இதில் வந்து வெவ்வேறு விதமான காரியங்கள் நான் இந்த ஒவ்வொரு காரணங்கள் பண்ணுறதுல இப்போ ரீசெண்டாக வந்து இப்போதைக்கு டெவலப்டு 2021 நூற்றாண்டில் வந்து டீசாலினேஷன் பிளான்ட் சீ வாட்டர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பிளான்ட்டு. ஸோ இது ரெண்டு இடத்துல வந்து காட்டுப்பள்ளியில் பிளான்ட்டு தென் நெம்மேலி பிளான்ட்டு. நெம்மேலி பிளான்ட்டில் வந்து எனக்கு நான் பணியாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு வந்து காட்டுப்பள்ளி பிளான்ட்டோட லைன் வந்து நான் வந்து பணியாற்றுறேன். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது நான் எடுத்த படம். நான் வந்து என்னோடய நேர் ஸ்டேடியத்தில் நடந்தபோது என்கிட்ட வந்து ஒரு அற்புதமான கேமரா பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா இருந்துச்சு. 25/5/1983 வந்து துவக்க விழா கிருஷ்ணா வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் இனாகரேஷன் வந்து அடுத்து வாங்க அதில் வந்து 5 முதல்வர் இந்த கிருஷ்ணா வாட்டரை பற்றி வந்து சொல்கிறேன்னா 15 TMC வந்து கிருஷ்ணா வாட்டர் உற்பத்தி ஆகிறது மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகுதுங்க. மகாராஷ்டிராவில் உற்பத்தி ஆகும்போது 5 முதல்வர்களும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ரைபேரியன் ரைட்ஸ் என்னவோ இந்திய சட்டத்தில் வந்து நீர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் கிடையாது, நீர் வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட். ஸோ நீர் சென்ட்ரல் சப்ஜெக்டில் இருக்கும்போது என்னென்னா 5 வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டு மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி, எம்ஜி ராமச்சந்திரன், என்டி ராமாராம். ஸோ இந்த அமைப்பில் வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து ஒரு 150 அன்னைக்கு கொடுக்குறாரு அந்த நாளில். அது 25/5/1981 மறக்க முடியாத நாள். ஸோ இந்த இதில் வந்து 15 TMCங்கிறதுல வெவ்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து அதுக்குள்ளெல்லாம் நம்ம எக்ஸாஸ்டிவாக நான் போக விரும்பல. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த திட்டமிடல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 25/5/83 வந்து ட்ரவுட்டில் வந்து அவர் பண்ணுறார். ரொம்ப முனைப்படுத்திட்டு ஜனவரியில் வந்து தண்ணி வரல, ரொம்ப முனைப்படுத்திட்டு சண்டையை போட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்துட்டு செய்கிறாரு. செஞ்சு அதில் வந்து இப்போ மெட்ராஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல அந்த திட்டம், 300 MLD திட்டம், அதை வந்து நீர் ஆதாரங்களை வந்து உயர்த்துகிற திட்டம், இதெல்லாம் வந்து எம்ஜிஆரோட காலத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணுது. தென் வந்து அடுத்து வாங்க சார். இல்லை முன்னெடுப்பு முன்னெடுப்பு
இருபத்தோராம் நூற்றாண்டில் வந்து நீர் தேவை இங்கே இருக்குது. அந்த நீர் தேவை வந்து இன்னமும் தொடர்ச்சியாக பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஜனத்தொகை வந்து வளர்ந்துட்டே போகுது. ஸோ இதுக்கு என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறபோது, 21ஆம் நூற்றாண்டு வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சீவாட்டர் பிளான்ட், இட் ஆல்சோ சர்ஃப்ஸ். இது வந்து March 20 வந்து நன்னீர் பயணம் வந்து ஏரிகளை நோக்கி நன்னீர் பயணத்தை வந்து நண்பர் நடராஜன், ஆர் சீனிவாசன் தண்ணீருக்கான பொதுமேடை எல்லாம் வந்து இது பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நான் பங்கேற்றேன். இந்த பங்கேற்ற போது என்னென்னா, March 22 வந்து வருஷம் 2010 நாங்கள் வந்து வெவ்வேறு காலங்களில் நாங்கள் இது பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கு நாங்கள் கொண்டாடினது வந்து March 20 வந்து நான் வந்து உங்களோட பங்கேற்றல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்தோட அஜெண்டா இருக்குது பார்த்தீங்களா, அஜெண்டா வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 1993 வந்து ஐநா ஐக்கிய நாடு சபையில் வந்து ஒவ்வொரு அஜெண்டாவே சொல்லுது. இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கோஷம், இந்த வருஷம் கோஷம்னா கோஷம் கிடையாது, கோஷம் செயல்முறை திட்டங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு என்னென்ன மாதிரி செயல்முறை திட்டம். இது வந்து என்னென்னா அப்படின்னா, குளோபலி குளோபலாக இந்த குளோப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பூமி உருண்டை, இந்த பூமி உருண்டையில் வந்து 2/3 தண்ணி, ஸோ மற்ற 1/3 தான் வந்து நிலப்பரப்புங்கிறாங்க. ஸோ இந்த நிலப்பரப்புலாம் சொல்லும்போது, இந்த மக்களுக்கு இவ்வளோ பெரிய மக்களுக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருக்கும்போது அதை எடுக்க முடியல. இது நம்ம சுழற்சி, அந்த நீர் சுழற்சி இருக்குது பார்த்திங்களா, மழையை மேகமாக பிஞ்சு அதுக்கப்புறம் வந்து போகிறதுங்கிற சுழற்சி. ஸோ இதில் வந்து என்னென்னா, 2000லேருந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வந்து ஒரு ஐநா வந்து ஒரு திட்டமிடல் பண்ணுறாங்க. 2016 வந்து ஒரு கோஷம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் போயிட்டே இருக்குது. 1993 வந்து ஐநா வந்து வேர்ல்டு வாட்டர் டே கொண்டாடுற போது வந்து இருந்த பாப்புலேஷன் வந்து 625 கோடி மக்கள் தொகை தான். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு என்னோடய இதில் இருந்தால் சொல்கிறேன், தவறாக கூட இருக்கலாம், 937 கோடி மக்கள் தொகை, அந்த பரப்பளவு அது ஒன்று தான். ஸோ நீரோட தேவை வந்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து போயிட்டுருக்கும் போது நிறைய இதாக இருக்குது. இதனால் வந்து என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கட்டுமானங்கள் வந்து லைஃப் டைம் இருக்குது பார்த்திங்களா, இந்த கட்டுமானங்களோட லைஃப் டைம் வந்து மோட்டார் ஒன்று காமிச்சிடல, அந்த மோட்டார் ஒன்று அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து ஒரு மோட்டார் வாங்கினோம்னா 5 வருஷம் கழிச்சு ரிப்பேர் ஆகிடும். இப்போ இந்த பேட்டா செருப்பு வாங்கினோம்னா மேக்ஸிமம் 1 வருஷம் வரும், இல்லை வேறு செருப்பு வாங்கினோம்னா 6 மாதம் பிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த புதுப்பித்தல்கள் இல்லை, மறு புதுப்பித்தல்கள் அதை வந்து சீர் செய்கிற விஷயங்கள் இன்னும் நிகழப்படலை. ஸோ இந்த சீர் செய்கிற கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், இதை வந்து பருப்புதிப்பத்தில் இப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா, இட் இஸ் இன்புட் அவுட்புட்டு, இந்த இன்புட் அவுட்புட்டு மாதிரி விஷயங்களை வந்து இன்னும் வந்து இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்படும். சில துறைகளை சில துறைகள் மேலே நடைமுறைச்சிருக்கேன், இந்த காலம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்றைக்கி என்ன, அந்த 2015 வந்து ஒரு டிசிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 30-30 அஜெண்டா வரைக்கும் ஒரு வித் 2030 வீட்ஸ் இன் த வாட்டர் செக்டர் ஆர் கிரேட்டர் தென் எவர், வி நீட் மோர் வாட்டர் talent to help shape our future. So, World Water Day-ஓட மோட்டோ இதுக்கு தக்க மாதிரி வந்து வேர்ல்டு வாட்டர் டேயோட விஷயத்தை, யூஎன் வேர்ல்டு வாட்டர் டேயோட சர்வதேச லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் ஜென்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்கான். வாட்டர் சப்ளை டைனமிசம் வில் ஆல்வேஸ் கண்டினியூ ஃபார் சஸ்டைனபிலிட்டி, வளங்குன்றா மேம்பாட்டுக்கு நீர் வளங்கள் செயல்படும். நன்றி. ஏன்னா இதில் வந்து என்ன அப்படின்னா, நான் ஏதாவது திறந்த மனசில் இருக்கேன், எனக்கு வந்து உங்கள் விஷயங்களும் வரணும். இதில் வந்து நான் ஏதாவது தவறுதுகளாக சொல்லியிருந்தாலும் அது வந்து நான் திருத்திக்கிறக்க விரும்புகிறேன். அது தவிர வந்து வெவ்வேறு விதமான இது வந்து வந்தால் தான் நல்லது. என்னோடய கதவை திற காட்டு வரட்டுங்கிற மாதிரி தான் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷமாக இருக்கேன். அதனால் இந்த சேகரிப்புகளை உங்களோட பகிர்ந்துட்டதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம்.